ஆண்டவருக்காக எதையாவது விதைச்சோம்னா கொடுத்தோம்னா விட்டோம்னா பரலோகத்தில் கிடைக்கும் அப்படின்றது இங்கே சத்தியம் கிடையாது. விஷயம் என்னன்னா இந்த பூமியிலே இம்மையிலே நாம் நூறத்தனியாக பெற்றுக்கொள்வோம். நான் சொல்றேன் தேவன் ராஜ்யத்தின் செல்வம் நம்ம வாழ்க்கையில அது எப்படி படிதமாதுன்னு கேட்டீங்கன்னா ராஜ்யத்தின் நிமித்தம் நம்ம கொடுப்பதன் மூலமாக. இன்னைக்கு உங்களுடைய வேலை இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வழி திறக்காம இருக்கலாம், உங்களுடைய இருதயம் வந்து ராஜ்யத்து நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் இயேசுவின் நிமித்தம் நான் அவருக்கு ஐசன் ஆக வேண்டும் என்று அந்த ராஜ்யத்தின் விசாரத்துக்காக நான் ஐசன் வேண்டும் என்று விரும்புகிறானால் நான் சொல்றேன் உங்களுக்கு வழி அற்புதமாக திறக்கும். நீங்க ஏற்கனவே விதைச்சிருக்கிறீங்க, கர்த்தர் சொல்றாரு நூறத்தனையா உங்கள்கிட்ட திரும்ப வருது இயேசு நாமத்தினால. நீங்க கொடுக்க பிரயாசப்படுங்க, இது அளவு இல்ல. இயேசுவின் நிமித்தம் கொடுங்க, இயேசுவிடத்துல கொடுங்க, சுவிசேஷத்துல கொடுங்க, ராஜ்யத்து நிமித்தம் கொடுங்க. உங்க தொழிற்சலத்துல வேலை சலத்துல காண்பீர்கள் நிச்சயமாக இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அவர் நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் ராஜ்யத்து நிமித்தம் விதைக்கிறவங்க வாழ்க்கையில நூறத்தனையான பெருக்கத்தை இம்மையில இந்த மாதத்துல இந்த வருஷத்துல நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிறார். ஆண்டவராய் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் வார்த்தைக்கு நாம் செல்வோம். உபாகமும் 8:18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த வசனத்தை நாம் ஆதாரமாக மையமாக வைத்து ராஜ்யத்தின் செல்வம் என்கிற தலைப்பில் போதனையை ஆரம்பித்திருக்கிறோம். எப்படி வந்து ராஜ்யத்தின் செல்வம் நமக்கு பலிதமாகிறது என்று நான் காண்பிக்க இருக்கிறேன். கடந்த சில வாரமாக அதை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் என்று வருகிறது. அப்போ இன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல வந்து ஐஸ்வர்யம் இருக்குது, அது எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் கர்த்தரே மோசையின் மூலமாக அல்லது ஆவியானவர் இங்கே உரைக்கிறாரு, உங்கள் நற்கிரியே கிடையாது, உன் பிதாக்களிடத்தில் ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. எவ்வளோ கரெக்டாக சொல்லுவார் பாருங்களேன். ஆமை பாருங்கள், இந்த காண்கின்ற உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உண்டாக்குனது காணக்கூடாத தேவன் ராஜ்யமாக இருக்கிறது, தேவனாக இருக்கிறார். ஆமை நம்ம இன்னைக்கு காண்கிறோம் இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யங்கள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் இதெல்லாம் உண்டாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யம் வந்து என்ன செய்ய முடியும், ஐஸ்வர்யத்தை உங்களிடத்தில் கொண்டு வர முடியும். அதான் இந்த போதனையை நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். நாம் கொடுப்பதனால ராஜ்யம் கட்டப்படுகிறது இல்லை, நம்ம கொடுக்கிறதாக ராஜ்யம் மாற்றுகிறது. அந்த ராஜ்யத்தின் செல்வம் எப்படி நம்மகிட்ட வந்து பலிக்கிறது. கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, நான் என்ன செய்வேன், உனக்கு முன்னாக இப்போ முன்னாக போய் கோண அளவிலே செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பாலை முறித்து என்று சொல்கிறார். அப்போ அவருக்கு ஐஸ்வர்யம் எங்கே இருக்குன்னு தெரியும், இங்கே எங்கே இருக்குன்னு தெரியும், எப்படி கொண்டு வர வேண்டும்னு அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அப்படி ஐஸ்வர்யத்தை உங்கள்கிட்ட கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அதற்குரிய பலனை ஞானத்தை அறிவை ஆற்றலை கிருபைகளை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வாய்ப்புகளை அனுகூலங்களை ஒத்தாசைகளை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மனுஷதேவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வராத படங்கள் வர வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்படி ராஜ்யம் என்ன செய்கிறது, உங்களுக்காக கிரியை செய்து உங்களிடத்து ஐஸ்வர்யத்தை கொண்டு வர கிரியை செய்கிறதா இருக்கிறது. அதனால் சொல்ல விரும்புகிறேன், நாம் கொடுக்கறதுனால இல்லை, கொடுக்கறதாக ராஜ்யம் நம்மை மாற்றுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ராஜ்யத்தின் செல்வம் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி பலிதமாகிறது என்று நான் உங்களுக்கு போதிக்க ஆரம்பித்திருக்கிறேன். பல காரியங்கள் தொடர்ந்து போதிக்க போகிறேன் பாருங்கள். அப்போ இங்கே முதல் வார்த்தை எதுக்கு தேவன் ஐசன் ஆக்குறாருன்னு கேட்டால் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. பழையப்பட்ட எல்லாரையும் கத்தரை வந்து எதிரான சூழ்நிலையில் கூட அவர்களை சந்தித்து அவர்களை ஐஸ்வர்யன் ஆக்கினார். சில வேளை அவங்க தப்பு பண்ணால் கூட அவர்களை சந்தித்து அவர்களை மன்னித்து ஐஸ்வர்யன் ஆக்கியிருக்கிறார். எதிரான சூழ்நிலை போது கூட நான் சொல்கிறேன், இந்த கிளைமேட் இந்த சூழ்நிலை வந்து நம்ம முன்னேறுவதை தடுக்க முடியாது. ஏன்னா உடன்படிக்கை இதெல்லாம் முன்னறிந்து தான் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. பஞ்சவருன்னு தெரியும் ஈசாக்கு காலத்தில் கர்த்தருக்கு. அதனால் உடன்படிக்கை பொய்த்து போனதா இல்லை, கர்த்தர் உடன்படிக்கை உறுதிப்படுத்தினார் பஞ்சத்தின் மத்தியிலும். ஆமேன். யாக்கோபுடைய முதலாளி லாபான் எப்படியாவது இவனை ஒன்றுமில்லாமல் அனுப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். கர்த்தருக்கு தெரியாதா என்ன,
ஆனால் கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி அங்கே யாக்கோபை சந்தித்து ஆடுகள் பெருகுவதற்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். ஆமேன். பஞ்சத்திலிருந்து இஸ்ரவேலர்களை காப்பதற்காக கர்த்தர் யோசேப்பை முன்கூட்டியே அனுப்பி அவன் அங்கே அடிமையாக இருந்தால் கூட அவனை தேசத்துக்கு அதிபதி ஆக்கினார். எதற்காக? உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு. அப்போ நான் திட்டமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், எதிரான சூழ்நிலையில் கூட நீங்கள் மேலாக எந்த எதிரான சூழ்நிலையும் நான் மேலாக வருவதை தடுக்க முடியாது. இது வந்து கிளைமேட்டை பொறுத்து கிடையாது, அதை அப்பாற்பட்டு இந்த உடன்படிக்கை வேலை செய்கிறதா இருக்கிறது. அப்போ ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை அங்கேயும் நின்றுச்சா? இல்லை. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள்லாம் புதிய ஏற்பாட்டிற்கு நமக்கும் இயேசுவின் மூலமாக சிலுவையின் மூலமாக நமக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். இன்றைக்கு நாமும் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம், நாமும் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய நிச்சயம், நம்முடைய நம்பிக்கை எதுவும் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் வந்து நீ ரொம்ப நல்லவேன் அப்படின்னு சொல்லலை, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர், இன்றைக்கி கொடுத்துருக்காரு, இனியும் கொடுப்பார். எதன் நிமித்தமாக? உடன்படிக்கை நிமித்தமாக. அப்போ நாமும் பாருங்கள், தேவ சமூகத்துக்கு போகும்போது கர்த்தர் நினைப்பாயாகன்னு போட்டிருக்குது, எதை நினைக்கணும்னு கேட்டால் இந்த உடன்படிக்கையை நினைக்க வேண்டும். இது முதல்ல வரணும், இதான் வந்து ஆரம்பமாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி அங்கே தான் காரியம் ஆரம்பிக்குது. நம்மகிட்டே தேவ உடன்படிக்கை செஞ்சுருக்காரு, இயேசு மூலமாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். இங்கே அதை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இப்போ அதை தொடர்ந்து சில காரியத்தை நான் காண்பிக்க ஆரம்பித்தேன். நம்ம ஒருபோதும் உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு விரோதமாக பேசக்கூடாது. ஏற்கனவே போதித்த காரியத்தை நான் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிடுறேன், ஏன்னா அதை அப்படியே மனசில் பதிய ஆரம்பிக்கும் பாருங்கள். உடன்படிக்கையை வந்து யாரும் அபத்தமாக்க முடியாது. கர்த்தர் நம்மகிட்ட சொன்னார், நான் வந்து நோவாக்கிட்ட உடன்படிக்கை பண்ணேன், இந்த பகலும் இரவும் என்ன செய்யதில்லை, ஒளிந்து போவதில்லைன்னா அது ஒரு உடன்படிக்கை, யார் அதை மாற்ற முடியாது. அப்போ தேவன் சொல்கிறார், அவர் வந்து நீங்கள் வந்து பகலை குறித்தாவது இரவை குறித்தாவது நான் சொன்ன அந்த உடன்படிக்கையை உங்களால் மாற்ற முடியுமா, அதை அபத்தமாக்க முடியுமா? அதை அபத்தமாக்குனா இப்போ நான் பண்ண உடன்படிக்கை உங்களால் என்ன செய்ய முடியும், அபத்தமாக்க முடியும். அதை அபத்தமாக்க முடியவில்லை என்றால், அதை அவமாக்க முடியவில்லை என்றால் நீங்கள் இதை என்ன செய்ய அவமாக்க முடியாது என்று சொன்னார். அப்போ உடன்படிக்கை ரொம்ப வலிமையானதாக இருக்கிறது, அதை யாரும் மாற்றவே முடியாது. ஆனால் நாம் என்ன பேசணும் ரொம்ப முக்கியம். ஆமேன். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவர்களுக்கு கர்த்தர் தேசத்தை வாக்கு பண்ணி அடையலை. ஏன்னு கேட்டால் கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன். நீங்கள் என்ன பேசுன்ற ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுகிறார். அடிமைத்தனத்தை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லுகிறாரு. ஆனால் கொண்டு போய் முதல் சந்தியார் சேர்க்க முடியலை. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தர் கைவிடலை. கர்த்தர் கூடவே வந்தார், 40 வருஷமும் போஷித்தார். அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் விலகவே இல்லை, கர்த்தர் விலகலை. ஆனால் அந்த உயர்வை அவர் அடைய முடியவில்லை. அதற்கு ஒரு காரணம் தேவன் சொல்லுறாரு, நீங்கள் என்ன பேசுனீங்க, நீங்கள் நான் சொன்ன அந்த உடன்படிக்கை வார்த்தைக்கு விரோதமாக பேசுனீங்க. உடன்படிக்கை என்ன சொல்லுது? அடிமைத்தனத்தை நீக்குவேன், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன், சேர்க்கும்படிக்கு இறங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கரெக்டாக அந்த உடன்படிக்கையின் வார்த்தைக்கு விரோதமாக நாம் பேசக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரிந்து கொள்ளும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் நம்முடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கிறது. நாம் என்ன பேசுகிறோமோ தான் பெற்றுக்கொள்கிறோம். நாம் என்ன பேசுகிறோம் அதுக்கேற்ற அப்படி தான் ஆவிக்குள்ளம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இவங்களே எகிப்தை பற்றி தான் பேசுகிறாங்கன்னா, காணனை பற்றி பேசவில்லை என்றால் அப்போ அந்த உடன்படிக்கை பண்ண தேவனே செய்ய முடியாது, அதை மாற்ற முடியவில்லை. அதனால் நான் திட்டமாக சொன்னேன், உடன்படிக்கையின் வார்த்தைக்கு எதிராக நாம் பேசக்கூடாது. அதுவும் சரியாக சொல்ல போனால் புரிந்து கொள்ளுங்கள், இங்கே சொல்லும்போது போட்டிருக்கு பாருங்கள், உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி என்ன செய்கிறாரா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ உடன்படிக்கை வந்து அது ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கையாக இருக்கிறது. உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஐஸ்வர்யன் ஆக்குவேன் உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ நான் ஒன்று செய்யணும், நான் ஐஸ்வர்யத்தின் வார்த்தைக்கு விரதமாக பேசக்கூடாது. கரெக்டு தானே? கரெக்டாக. நான் ஐஸ்வர்யத்தின் வார்த்தைக்கு விரதமாக பேசக்கூடாது. இந்த புஸ்தகத்தில் ஏராளமான ஐஸ்வர்யத்தின் வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு விரதமாக பேசக்கூடாது, அதுக்கு ஒத்து நான் பேச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி பேசும்போது அது நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்படி தான் இதான் ஆரம்பம் பாருங்க. சரியா? அப்படி தான் ராஜ்யத்தை செல்ல நம்ம வாழ்க்கையில் பலிதமாகிறது. இன்னும் தொடர்ந்து சில காரியத்தை அவங்கள காண்பிக்க போகிறேன். இன்றைக்கு ஒரு விஷயத்தை நான் பார்க்க போகிறோம், எப்படி ராஜ்யத்தின் செல்வம் நம்ம வாழ்க்கையில் பலிதமாகிறது என்று பார்க்க போகிறோம். திருப்பவும் மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம்.
இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் காண்பிக்கப் போகிறேன். ராஜ்யத்தின் செல்வம் நம்முடைய வாழ்க்கையில் எதன் நிமித்தமாக பலிதமாகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் அதில் 29 வசனத்தை வாசிப்போம். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான். இங்கே பேதுரு வந்து இயேசு நடத்த ஒரு கேள்வி கேட்கிறார். நாங்கள் வந்து 27 போட்டிருக்குது. அப்பொழுது பேதுரு அவர் நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். பேதுரு கேட்ட கேள்விக்கு தான் இயேசு இங்கே இந்த விஷயத்தை சொல்லுகிறார். அவங்களுக்கு ரொம்ப தனிப்பட்ட விதத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. நீங்கள் என்ன செய்வீங்க? என்னோடு கூட 12 கோத்திரங்கள் நியாயம் தீர்க்கிறாய், 12 சிங்காசத்தை வீட்டிருப்பு என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு. அடுத்து இன்னொன்று சொல்கிறார், எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறார், என் நாமத்து நிமித்தம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். முதல் என்ன சொன்னேன், ராஜ்யத்தின் செல்வம் எப்படி பலிதமாகிறது? உடன்படிக்கை நிமித்தம். சரியா, இப்போ இன்னொரு வார்த்தை, என் நாமத்து நிமித்தம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். இதே வசனத்தை இன்னொரு காஸ்பல்லேருந்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் 10 அதில் 29 வாசிக்கிறேன். அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவண்ணவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கவனிக்க வேண்டும். அங்கே என் நிமித்தம்னாரு, இங்கே என்ன போட்டிருக்குது, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும். பிரைஸ் தி லார்ட். நான் வந்து ராஜ்யத்தின் செல்வம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி பலிதமாகுதுன்னு காண்பிக்க போகிறேன். இங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்குது, இயேசுவின் நிமித்தம் அல்லதுன்னு சொல்லப்போனால் சுவிசேஷத்து நிமித்தம். ஏன்னா சுவிசேஷம்னா என்ன? இயேசுவை பற்றிய நற்செய்தி. சிலுவேளை இயேசு நமக்காக என்ன செய்து முடித்திருக்கார்னு சொல்கிறதான் சுவிசேஷம். அப்போ அவர் எப்படி என்ன செஞ்சார்? சிலுவையில் நமக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார். பாருங்கள், இயேசு சொல்கிறப்பட்ட இடத்துல என் நிமித்தமாகவும் சொல்ல இடத்துல சுவிசேஷத்து நிமித்தமாகவும் சொல்கிறார். ஒரே இடத்த வகிக்குது பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு சுவிசேஷ செய்தி வந்து தேவன் தம்முடைய குமாரனுடைய ஜீவனையே கொடுத்து அதை சம்பாதித்திருக்கிறார். சுவிசேஷம் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது தேவனுடைய பார்வையில். சுவிசேஷம் என்ன செய்தி? சிலுவையில் இயேசு இந்த அழிந்து போகிற உலகத்துக்காக என்ன செய்தார் என்று அது சொல்லுகிறது. அது செய்து முடிச்சிருக்கார் சிலுவையில். அப்போ என் நிமித்தமாவது சுவிசேஷத்தை நிமித்தமாவது, மறந்துடாதீங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்பீரானால் அங்கே லூக்கா 18 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வசனம் பாருங்கள், 3 காஸ்பலில் போட்டுக்கு, ரொம்ப முக்கியமானது. லூக்கா 18 அதிகாரத்தில் 29 வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே போட்டிருக்குது, அதற்கு அவர் எல்லாமே இந்த பேதர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறார். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், கிங்டம் ஆஃப் காட், அதன் நிமித்தம், அதனுடைய பெருக்கத்திற்காக, அதனுடைய விஸ்தாரத்திற்காக, ராஜ்யத்திற்காக, ராஜ்யத்தின் மேன்மைக்காக. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போதல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு வார்த்தை, இம்மையிலே. அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்காக எதையாவது விதைச்சோம்னா, கொடுத்தோம்னா, விட்டோம்னா பரலோகத்தில் கிடைக்கும் அப்படின்றது இங்கே சத்தியம் கிடையாது. விஷயம் என்னென்னா, இந்த பூமியிலே இம்மையிலே நாம் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஒரு விதமான சூழ்நிலையில் நாம் வந்து இயேசுவின் நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், தேவன் ராஜ்யத்தின் நிமித்தம் நாம் ஒன்று விதைக்கும் போது, விடும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுது நாம் இம்மையில் நூறத்தனையாக பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், தேவன் ராஜ்யத்தின் செல்வம் நம்ம வாழ்க்கையில் பலிதமாவதற்கு வழி, நாம் வந்து அது எப்படி பலிதமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யத்தின் நிமித்தம் நம்ம கொடுப்பதன் மூலமாக, ராஜ்யத்துக்காக நம்ம வாழும் பொழுது. எத்தனை பேருக்கு தேவன் ராஜ்யம் முக்கியமாக தெரிகிறது? அதனால் இயேசு சொன்னார்,
முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, ராஜ்யமே என்ன செய்து கூட கொடுக்குது, கூட கொடுப்பதற்குரிய வழிகளை அதுவே உண்டாக்கி தருகிறதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அதனுடைய விஸ்தாரம், அதனுடைய அழகு, அதனுடைய மகிமை. ஒருவேளை உங்களுக்கு வந்து தேவன் ராஜ்யம் சொன்னால் சபைன்னு தோணலாம், நல்லது, தவறு ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த ராஜ்யத்தினுடைய விஸ்தாரத்திற்காக, பெருக்கத்திற்காக அது நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரியும் பொழுது, அதற்காக நாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது, அதை நான் சொல்ல வரேன். இன்றைக்கி கொடுக்க முடியாத நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் இருதயம் மாறணும். நான் எதற்காக வாழ்கிறேன்னு கேட்டால், எனக்கு வந்து ராஜ்யம் முக்கியமாக இருக்கிறது, முதலாவது தேவன் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக, அழகுக்காக, விஸ்தாரத்திற்காக நான் கொடுக்கிற ஆளாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு மனுஷன் வார்த்தைக்கு ஒத்து சிந்திக்கும் பொழுது, அவன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது பாருங்கள், அங்கே ஒரு அலைன்மெண்ட் உண்டாகுது. கரெக்டு தானே? நான் எனக்கா ஐசனாகிறது இல்லை, அப்படி வளர்த்து இருக்கிறாங்க. அப்படியே ஒரு ஆளை பார்த்தோம், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி அதில் இயேசு போதிக்கிறார் இல்லையா? அப்போ அதில் சொல்கிறார், இயேசு வந்து தனக்காகவே பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறன் இப்படியே இருப்பான்னு சொல்லுகிறார். அவன் ஆண்டவை அறிந்து கொள்ளலை, ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை, அந்த தேவன் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற எந்த ஆசையும் இல்லை, ராஜ்யத்தின் விசாரத்தை குறித்து எந்த எண்ணமும் இல்லை, தனக்காகவே பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறவன் இல்லை. அப்படி நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனத்தில் ஐஸ்வரனாக இருங்க. சரியா இன்னும் சொல்ல போனால், தேவனுக்கு ஐஸ்வரனாக இருங்க, ராஜ்யத்திற்கு ஐஸ்வரனாக வேண்டும் என்று விரும்புங்க, சுவிசேஷத்திற்கு ஐஸ்வரனாக வேண்டும் என்று விரும்புங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்பட கொடுக்க வேண்டும் என்று விரும்புங்க. அபாரமான ரீதியில் ஒரு மனிதன் ஐஸ்வரனாக்க ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் செல்லும் அந்த நதி போல அது ஒரு மனிதன் மேலே பாய கத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த மனிதனுடைய எண்ணங்கள், அந்த மனிதனுடைய விருப்பம், இருதயம் எங்கே இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அதை தேவன் பார்க்க விரும்புகிறார். ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்கிறேனே. பழைய பாட்டில் ஏன் கத்தர் வந்து ஐசன் ஆக்கலான்னு நான் காண்பிக்கிறேன். திருப்பவும் யாத்திரா 3:21 வாசிப்போம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், வசனத்தை ஆரம்பிக்கும் போது உபாம் 8:18 போட்டிருக்குது. அடிமைத்தனத்தில் இருந்த ஆள்கள் கையில் இன்றைக்கி வெள்ளியும் பொண்ணு வந்துருச்சு. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இன்றைக்கி உண்டாயிருக்கிறது, இன்னும் உண்டாக்க பண்ணுவார் கர்த்தர். அப்போ ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, வெறுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு, நீங்கள் வெறுமையாக போவதில்லை, ஏன்னா நான் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுவார், நீங்கள் வெறுமையாக போக போவதில்லை. கர்த்தர் அந்த சூழ்நிலை, நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஐஸ்வரத்தை உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ண வழியை திறக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே இவர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 430 அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கத்தர் வந்து விடுதலையாக்குறாரு. விடுதலையாக்கும் போது அப்படியே விட்டுறல, கத்தர் வந்து வர வேண்டிய பணத்தெல்லாம் கிடைக்கும்படி அங்கே தயவு உண்டாக்கி கொடுக்குறார். அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, தங்களை சுற்றி இருக்கிற எழுத்தர் இடத்துல வெள்ளி உடம்பைகளும் பொண்ணுடைமையிலும் கேட்டு வாங்க சொல்லி சொல்லுகிறார். அதை கிட்டத்தட்ட 2-3 சொல்கிறார். மொதல் மோசடி சொல்லும்போது சொல்லுகிறாரு, அன்னைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டன்றும் சொல்லுகிறார். நீ கேட்காமல் இருந்துட வேணா, கேளுங்க, நான் தயவு கிடைக்க பண்ணுவேன் அப்படின் சொல்லுகிறார். அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் இருந்த ஆட்கள், அடிமையாக இருந்த ஆட்கள் தான் வெறுமண்ணை விடுதலாக்குனது மாத்திரம் கிடையாது, விடுதலாக்குனது மாத்திரம் கிடையாது, நீங்கள் வெறுமையாக போதேன்னு சொல்லி கத்தர் என்ன பண்ணார், வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார். கத்தர் வந்து அபிரகாம்ட்டு சொல்லிட்டார், மிகுந்த பொறுக்குடனே புறப்பட்டு வருவார்னு சொல்லுகிறார். ப்ரைஸ் அலார்ட். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் பொண்ணும் சம்மந்து கொண்டு வருகிறாங்க. இப்போ ஒரு விஷயத்தை பார்ப்போம், வனந்தரத்தை வழியே வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ தேவன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். யாத்திராகம் 25 எடுத்துக்கொள்வோம். யாத்திராகம் 25 அதில் 2 நான் வாசிக்கிறேன், ஒன்றிலிருந்து கூட வாசிப்போம். கத்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டுவரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடனே கொடுப்பவன் எவனோ அவனிடத்து எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. முதல்ல கத்தர் தான் பேசுகிறார் மோசேட்ட, கத்தர் மோசையை நோக்கின்னு போட்டிருக்குது. அப்புறம் போட்டிருக்கு, இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். எதற்காக அப்படியே அதே அதிகாரத்தில் 8 வாசிப்போம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பாருங்க, இப்போ பிரதானமாக தேவன் ஒரு மனிதனை ஏன் ஐசன் ஆக்குறான்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக. இவங்க கிட்ட இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணும் நிறைய இருக்குது, அவங்கள கத்தர் பிளஸ் பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு.
எதற்கான்னு கேட்ட இங்கே ஒரு காரணத்தை சொல்லுகிறாரு. இப்போ என்ன பண்ணு மோசே, நீ போய் அவங்க என்ன செய்ய காணிக்கையை வாங்கு, வாணி காணிக்கை கொண்டு வர சொல்லு அவங்கள வந்து. அதை வச்சு என்ன செய்யணும் கேட்டால் அவர் சொல்லுகிறாரு, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவர்களாக. அது வனாந்தரம் தானே, அதை வாங்கி தான் செய்யணுமா? இல்லை கத்தர் அதுக்காக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அடுத்து நீ கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார். ஆசிரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார், உடன்படிக்கைப்பட்டு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, காணிக்கு கொண்டு வர்றாங்க. அதை நான் வாசிக்கிறேன், யாத்திராம் 35 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராக 35, பொறுமையாக கவனித்து கொண்டே வாங்க. 35 22 வசனத்தை வாசிப்போம். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கத்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். அடுத்து இன்னும் நிறைய அதை பற்றி போட்டிருக்குது. இன்னும் அதே அதிகாரத்தில் அங்கே 4 வசனத்தை வாசிப்போம், 35:4. பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கத்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கத்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போது பாருங்க. எல்லாம் பயங்கரமாக இருக்குது லிஸ்ட்டு வந்து, எல்லாம் உயர் ரகமான பொருட்கள் எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த மார்பதக்கங்கள், ரத்தினங்கள், பரிமள வர்க்கங்கள், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்கள், எண்ணெய், இப்படிலாம் பேசிட்டு வர்றார். என்ன செய்யுங்க, கத்தருக்கு காணிக்க செலுத்துங்கள். எதுன்னு கேட்டால் உங்களுக்கு உண்டானதிலே. எப்படி உண்டாச்சு? அடிமையாக கிடந்தாங்களே, ஆனால் தேவன் என்ன செஞ்சார், ஐஸ்வரன் ஆக்கினாரே. ஆமேன், ப்ரைஸ் அல்லாஹ். நான் சொல்கிறேன் இன்றைக்கி அப்படி தான். இன்றைக்கி உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வழி திறக்காமல் இருக்கலாம், உங்களுடைய இருதயம் வந்து ராஜ்யத்து நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் நான் அவருக்கு ஐஸ்வரன் ஆக வேண்டும் என்று, அந்த ராஜ்யத்தின் விசாரத்துக்காக நான் ஐஸ்வரன் வேண்டும் என்று விரும்புகிறானால், உங்கள் இருதயம் மாறுமானால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வழி அற்புதமாக திறக்கும். என்ன வேதம் அப்படி தான் சொல்லுது. நம்ம இப்படி தான் கற்றுக்கொள்ளணும் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு இருதயம் இருக்குமானால் நான் வந்து கர்த்தருக்கு கொடுக்கணும், நான் வந்து ராஜ்யத்தில் கொடுக்கணும், ராஜ்யத்துக்கு விதைக்கணும், சுவிசேஷ விஸ்தாரமாகிறதுக்கு நான் வழியை உண்டாக்கி கொடுக்கணும், கர்த்தர் ஆலயம் கட்டப்பட வேண்டும். இப்படி வந்து அந்த மன இருதயம் மாறுமானால் பாரு, நான் மறுபடியும் தான் சொல்கிறேன், அந்த இருதயம் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்ற இருதயம் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நீங்கள் என்ன விதைக்கிறது அது பெரிய விஷயம் கிடையாது, உங்களுக்கு அந்த இருதயம் இருக்கிறதா பாரு, கர்த்தர் அதை பார்க்க விரும்புகிறாரு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுப்பது மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம காண்பிக்கிறோம். நம்ம தேவன் மேலே அன்பாக இருக்கின்றத அப்படி தான் செய்கிறோம் பாருங்கள். தேவன் அன்பாக இருந்தார் இல்லையா, எப்படி அன்பாக இருந்தார், தேவன் தம்முடைய ஒரே பிறனு குமாரன் விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தமது குமாரனை நமக்காக கொடுத்து அன்பு கூர்ந்தார். இன்றைக்கி நாமும் பாருங்கள், கொடுப்பதன் மூலமாக தான் நாம் தேவன் மீது வைத்த அன்பை காண்பிக்கிறோம். அது வந்து அது அப்படி தான், அது குறிப்பாக பணம் வரும்பொழுது அதை கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதில் முதல் ஆரம்பிக்கணும். அதை வந்து கர்த்தருக்காக கொடுக்கன்ற அந்த ஆசை வந்து பெருகணும். இந்த தேவன் நமக்கு தருவாராக. அப்படி செய்யும் பொழுது நான் சொல்கிறேன், அந்த மனிதன் அப்படி மாறிட்டான்னா, அந்த மனிதன் இருதயம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பணம் அவனை பிடிக்காமல் பணத்தை கர்த்தருக்காக தாராளமாக கொடுக்குற மனிதனாக அவன் மாறுவானானால், அந்த மனிதன் நம்பி கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த இறுதியை ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் பற்றி கர்த்தர் சொன்னார், ஈசாக்கை கொண்டு போய் தகன பலியாக பலியிடுன்னு சொல்லுகிறார். ஏற்கனவே ஈஸ்வரன் ஆக்கிட்டார், தேசத்தை விட்டு புறப்பட்டு வானா வர்றாரு, சொல்கிறபடியெல்லாம் கேட்குறாரு. ஏதோ வழியில் ஐஸ்வரன் ஆகிறதுக்கு முயற்சிக்கலை, சோதோம் ராஜா கொடுக்க ஐஸ்வரத்தை வாங்கிக்கிட்டு இப்படி செய்யலை. கர்த்தன் ஐஸ்வரன் ஆக்கிறான் நம்பினார், ஐஸ்வரன் ஆகிட்டார், பிள்ளையே கொடுத்துட்டார், ஈசாக்கு வந்துட்டான், ஆனால் ஈசாக்கை பலியிடுன்றார். நீங்கள் அதில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீ தேவனுக்கு பயந்திருக்கிறாய் என்று இப்பொழுது அறிந்திருக்கேன்னு சொல்லுகிறார். எப்போ வந்து ஈசாக்கை தகன பலியாக கடத்தி அவன் மேலே குத்தும்போது அப்புறம் தான் சொல்கிறார் கர்த்தர் வந்து, நீ உன் மகனை கொடுத்துருக்க, உன் குமாரன்றும் பாராமல் நீ என்னை அவனுக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே, நீ சொல்லு கீழ்ப்படிந்தபடியால் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த இருதயம் பாருங்கள், கொடுக்குற இருதயம். அதாவது இப்போ தேவன் நம்மை அறிய விரும்புகிறார். இன்னொருத்த கூட சொல்லுகிறார், அதை ஆதியாகம் 18:19 போட்டிருக்கு, அதை ஒரு நிமிஷம் வாசிக்கிறேன். ஆதியாகம் 18:19 வாசிக்கிறேன். அதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய்
அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தை இதற்கு வாசனா அறிந்திருக்கிறேன். அப்படின்னா ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தேவன் அறிந்திருக்கிறேன் சொல்கிறார். எனக்கு ஆபிரகாம் தெரியுன்றார். ப்ரைஸ் தி லார்ட். எனக்கு ஆபிரகாம் தெரியும். ஆபிரகாம் யார் எனக்கு நல்லா தெரியும். என்ன வாழ்க்கைப்படலாம் பார்க்குறாருல்ல. அதுவும் நான் கேட்குறேன், அப்படி கத்துற உங்களை குறித்து என்னை குறித்து சொல்ல முடியுமா? நான் ஆபிரகாம் அறிந்திருக்கிறேன், ஆபிரகாம் இப்படித்தான் செய்வார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கொடுக்கறது வந்து நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுது, வெளிப்படுத்துகிறது. அப்போ நீங்கள் வந்து நாம் எந்தளவுக்கு அவர் ராஜ்யம் விஸ்தாரமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ள பெருகுறதோ அந்த ரீதியில் தேவன் அவங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். உண்மை சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்காக ஆயிரங்களில் லட்சங்களில் கோடிகளையும் விதைக்க முடியும். அந்த மனிதனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஆசை எழும்பும் பொழுது தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக வல்லவராக இருக்கிறார். அந்த ஆசை தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த இருதயத்தில் விருப்பம் ராஜ்யத்து நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், இயேசுவின் நிமித்தம், அப்படிப்பட்ட ஆட்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். சில ஆட்களை அவங்களை காண்பிக்க போகிறேன், காண்பித்து நான் முடிக்கிறேன். வேதத்தில் சில ஆட்கள் பாருங்கள், இயேசுக்கு சீசனாகவும் இருந்தாங்க, ஐஸ்வர்களாக இருந்தார்கள், ஐஸ்வர்வான்களாகவும் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க நான் காண்பித்து என்ன செய்கிறேன் முடிக்கிறேன். நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆஸ்திகளால் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி கொடுக்குற ஆளாக மாறும் பொழுது கத்த சொல்வார் இல்லையா, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை உயர்த்துகிறவனை நானும் உயர்த்துவேன், என் ராஜ்ய விஸ்தாரமாக வேண்டும் என்று விரும்புகிற மனிதனை நான் என்ன செய்வேன், நானும் அவன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 27:57 வாசிக்கிறேன். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசப் என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். பாருங்கள், இவர் வந்து பிலாத்து வந்து இடத்துல வந்து இந்த யோசேப்பு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு வந்து என்ன செய்கிறாரு, இயேசுவின் சரீரத்தை, இயேசு மறித்து போயிட்டார், அப்படியே அந்த மறித்த சரீரத்தை வந்து கேட்க போகிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவுக்கு அந்தரங்க சீசன், அதே மாத்திரம் அதே நேரத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். அவர் போய் கேட்குறாரு. அப்படி கேட்குறனால தான், அந்த ஐஸ்வர்வான் கேட்குறனால தான் பிலாத் என்ன பண்ணுறான், அந்த சரீரத்தை கொடுக்குறான் பாருங்க. அது மாத்திரம் கிடையாது, இந்த யோசேப்பு ஒன்று செய்கிறாரு. வாசிங்க 59, யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். பாருங்கள் எத்தனை பெரிய அன்பு பார்த்தீங்களா. அதாவது இயேசுடைய சீசன் இவர், இயேசு மறித்து போனார், இன்னும் உயிர் தளவில்லை, அப்படி சரீரம் இருக்குது. ஆனால் தனக்காகவே பார்த்து வச்சிருந்த ஒரு தனி மலையில், ஒரு தனி கல்லறையில், புதிய கல்லறையில் என்ன பண்ணுறாரு, ஒரு மலையை வாங்கி அங்கே வெட்டி அவருக்காக வச்சுருக்காரு அந்த கல்லறையை. ஆனால் அந்த கல்லறை என்ன பண்ணுறாரு, இயேசுவோட சரீரம், இயேசு மறித்து போயிட்டார் அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கல. கனத்தை பார்த்தீங்களா, இயேசின் சரீரத்துக்கு அவர் கொடுக்குற கனத்தை பார்த்தீங்களா. இந்த சரீரம் வந்து பெஸ்டான இடத்துல வைக்கப்பட வேண்டும். எப்படி எண்ணம் பாருங்கள். அன்னைக்கு அவங்களுக்கு வந்து இப்படி கொடுத்தா தான் நடக்கும், அப்படி அவங்களுக்கு அப்படி என்ன கிடையாது, அவங்களுக்கு இயேசு மேலே அன்பு, உன் தேவனாய கத்தரையே நினைப்பாயாகன்னு போட்டிருக்குது. ஏதோ கிடைக்குன்னு அவங்க செய்யலை, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். இயேசு சொல்லுவார் இல்லையா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும். உடனே இயேசு கோபிக்கலை, என்ன தைரியம் இருந்தால் என்ன கிடைக்கும்னு நீ கேட்ப, அப்படி சொல்லலை. இல்லை இல்லை, சிங்காசனம் கிடைக்கின்றார், உனக்கு நூறுத்தனையாக கிடைக்கின்றார். கத்திர பதில் கொடுக்கார், நமக்கு அதை சொல்லி வச்சு போயிருக்கார் பாருங்க. அவன் இதில் தவறு கிடையாது, ஆனால் இருதயம் மாறணும், அன்பை அவர் மேலே வைக்கணும். இந்த அன்பு தான் அதை செய்ய வச்சுச்சு பாருங்க. போய் அந்த சரீரத்தை வாங்கி தனக்காக வச்சிருந்த அந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், யோவான் 19. இன்னொரு ரெண்டு பேரை பற்றி பார்த்து முடிச்சிருவோம். யோவான் 19 39 வசனத்தை வாசிக்கிறேன். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரியப்போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான்.
இவங்கெல்லாம் இயேசு மறித்த பின்பு வெளியே வர்றாங்க, அந்தரங்க சீசன்லாம் வெளியே வர்றாங்க பாருங்க. ஆமேன், ப்ரைஸ் தி லார்ட். இவரும் அந்தரங்க சீசன், ஆனால் அங்கே தான் போட்டிருக்குது. ஒரு ராத்திரியில் வந்து இயேசு சந்திச்ச நிக்கோதேமு, அந்த மறுபடியும் பரவாவிட்டால் ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டாய், நீ ராஜ்யத்துக்கு ரொம்ப அருகாமல் இருக்குன்னு பேசினார்லே அந்த நிக்கோதேமு, அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ரட்சிக்கப்பட்டார், இயேசு சீசனாக இருக்கிறாரு, என்ன செய்கிறாரு, அங்கே போட்டிருக்கு, வெள்ளைப்போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்து அந்த ஸ்திரீ இருக்கா இல்லையா, இயேசுனுடைய இயேசு சிரசில் வந்து நடதமன் தைலத்தை ஊற்றுனது, அவள் வேலை கொண்டு வந்தா, ஒரு ராத்தல் கொண்டு வந்தா. யோவான் 12:3 போட்டிருக்குது, ஒரு ராத்தல் நடதமன் தைலத்தை கொண்டு வந்து ஊற்றினான். அந்த ஒரு ராத்தல் தைலமே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் சம்பளம் அவளுக்கு. இங்கே வந்து இந்த நிக்கோதேமு வந்து 100 ராத்தலில் கொண்டு வந்து கொடுக்குறா, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இயேசுனுடைய அந்த மரித்த சரீரத்துக்கு சுகந்த வர்க்க விடுமடி, அதை அந்த அந்த மெல்லிய துணியால் சுத்த போகிறாங்க இல்லையா, அப்படி சுத்ததுக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க, சரீரத்தில் இந்த சுகந்த வர்க்கத்தை, இந்த வெள்ளை போளம் கரிய போளத்தை கலந்த அந்த இதை வந்து பூசுறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறாரு. எதை நிமித்தமாக கொடுக்குறாரு, அன்பு நிமித்தமாக கொடுக்குறாரு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், மத்தேயு சுவிசேஷம் அதில் 27:55, மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரிகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஸ்திரிகளை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கு, அதை நான் லூக்காவில் வாசிக்கிறேன், சரியாக இருக்கும். லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன், 1 வசனத்தில் வாசிக்கிறேன். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார், 12 அவருடன் கூட இருந்தார்கள். அப்போ இயேசுடைய பிரசங்கம் பார்த்தீங்கன்னா, கிங்டம் ஆஃப் காட், தேவன் ராஜ்யத்தை குறித்த செய்தி, சரியா, அதை பற்றி பேசிட்டு வராரு. 2 போட்டிருக்குது, அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரிகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலனாலும் என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரிகளும் அவருடன் இருந்தார்கள். அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்குது, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற ஸ்திரிகளும். அப்போ நிறையா பெண் ஊழியர்கள் என்ன இருந்திருக்கிறாங்க, இன்றைக்கி அது வேறு பெரிய சந்தேகமாக இருக்கு இல்லையா, பெண் ஊழியர்கள், பெண்லாம் பிரசங்கம் பண்ணலாமான்றாங்க. கத்தர் வந்து சொன்னார், என் ஆவியை வந்து ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றுகின்ற போட்டிருக்கு, பழைய பாட்டிலே போட்டிருக்குது. இங்கே இயேசு சுற்றி பார்த்தீங்கன்னா, ஸ்திரிகள் அத்தனை பேரும் இயேசுவால் விடுதலையாக்கப்பட்டவங்க, இப்போ அவங்க அன்பு கூர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே அவங்கள்ட்ட ஐஸ்வர்யம் இருக்குது, அந்த ஆசைகளை கொண்டு என்ன செய்கிறாங்க, இயேசுக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள். ப்ரைஸெல்லாம், எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஸ்திரிகளாக மாற வேண்டும் விரும்புகிறீங்க, ஒரே ஒரு காரியம்தான், எதன் நிமித்தம் ராஜ்யத்தின் செல்வம் நம்ம வாழ்க்கையில் பலிதமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் அலைன்மெண்ட் பண்ணணும், இருதயம் வந்து மாறணும். எதுக்குன்னு கேட்டால், ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காக, ராஜ்யத்தின் நிமித்தம், ராஜ்யம் வந்து அதோடைய மேன்மைக்காக, அதோடைய எக்ஸ்பேன்ஷனுக்காக, அதோடைய அழகு, அதோடைய மகிமைக்காக நான் என்ன செய்ய கொடுக்கணும், இயேசுவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், தேவன் ராஜ்யத்தின் நிமித்தம். இவங்களாம் அதான் இருந்துச்சு, சுற்றி சுற்றி இயேசு சுற்றி தான் இருக்குது. யோசேப்பு ஐஸ்வர்யத்தை எதுக்காக பயன்படுத்தார், இயேசுக்காக பயன்படுத்துகிறார், அந்த புதிய கல்லறையை. அந்த நிக்கோதேமு என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, 100 ராத்தல் கொண்டு வந்து, 1 ராத்தல் தைலத்தை கொண்டு வந்து, எல்லாமே இயேசு மையமாக வச்சு செலவழிக்கப்படுகிறது. இயேசு ஊழியம் பண்ணுறாரு, ராஜ்யத்தின் காரியம் பிரசங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஸ்திரீகள் ஊழியம் பண்ணுறாங்க ஆஸ்திகளை கொண்டு, எல்லாம் மையம் பாருங்கள், இயேசு தேவன் ராஜ்யம். அப்போ நாமும் எதை நிமித்தமாக ஐசனாக வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க, எதை நிமித்தமாக கொடுக்க வேண்டும் விரும்புகிறீங்க, ஊழித்து ஒரு தேவை இருக்கிறதுக்காக கொடுக்க போகிறீங்களா, அப்படி கொடுக்கக்கூடாது, இருக்கலாம் கொடுக்குறது சரி ஓகே, ஆனால் இருதயத்தில் உள்ள ஆசை வார்த்தையின்படி நம்ம வந்து அலைன் பண்ணணும். இப்படி நான் இருக்க விரும்புகிறேன் கர்த்தாவே, இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி அவர்களை வெள்ளியும் பொண்ணு வழியில் ஐஸ்வரன் ஆக்கி கர்த்தர் சொல்கிறார், இப்போ என்ன பண்ணுங்க, காணிக்க கொண்டு வாங்க. எதுக்குன்னு கேட்டால், நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்போ சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்வரம் எதற்காக செலவிடப்பட வேண்டும் என்றால், என் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக,
ராஜ்யத்தின் நிமித்தமாக. இப்படி செய்யும் பொழுது, இப்படி செலவிடப்படும் பொழுது, விட்டவன் எவனும், கொடுத்தவன் எவனும், விதைத்தவன் எவனும், நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இம்மையில் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வான். வெக்கப்பட்டே போக மாட்டீங்க. நீங்கள் ஏற்கனவே விதைச்சிருக்கிறீங்க, கர்த்தர் சொல்வார் நூறத்தனையாக உங்கள்கிட்ட திரும்ப வருது இயேசு நாமத்தினால. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கொடுக்க பிரயாசப்படுங்க, இது அளவு இல்லை. இயேசுவினிமித்தம் கொடுங்க, இயேசுவிடத்தில் கொடுங்க, சுவிசேஷத்தில் கொடுங்க, ராஜ்யத்தில் ராஜ்யத்து நிமித்தம் கொடுங்க. அதுக்கு தான் தொடர்பு இருக்குது. நூறத்தனையாக அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் விதைத்து கொண்டு வந்திருப்பீரானால் நான் சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் அறுவடை 100 மடங்கு உங்கள் இடத்துல தேடி வருகிறது. அதற்குரிய அனுகூலங்களை, ஒத்தாசையை, வழிவாசல்களை கர்த்தர் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், தொழிற்சலத்தில் சிறக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், ராஜ்யத்தினுடைய மேன்மை, பெருக்கம், உயர்வு, அது நமக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் பொழுது ராஜ்யம் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுக்கிறதாக இருக்கிறது. நம் சார்பில் தூதர்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள், நம்முடைய சார்பில் ஆவியானவர் கிரியை செய்வதாக இருக்கிறார். அபாரமான கிரியைகளை நீங்கள் உங்கள் தொழிற்சலத்தில், வேலை ஸ்தலத்தில் காண்பீர்கள். நிச்சயமாக இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அவர் நிமித்தம், சுவிசேஷத்தை நிமித்தம், ராஜ்யத்தின் நிமித்தம் விதைக்கிற உங்கள் வாழ்க்கையில் நூறத்தனையான பெருக்கத்தை இம்மையில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.